ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிசி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு சிம்பிளான பீஃப் கிரேவி செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற போது வியூவர்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் ஒரு க்ளீனான குக்கர் வந்து வச்சுக்கலாம். இதில் நம்ம பீஃப் வந்து சேர்த்துப்போம். நான் வந்து கால் கிலோ அளவுக்கு பீஃபை அந்த போனோடு வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து போன்லெஸ்ஸாக கூட எடுத்துக்கலாம். நம்ம போனோட சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துப்போம். இப்போ பீஃப் எல்லாத்தையுமே வந்து சேர்த்தாச்சு. இப்போ பீஃபுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துப்போம். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க தேவையில்லை. நம்ம வந்து கிரேவி மாதிரி வைக்கிறதுனால தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை. கறி வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக இருந்தால் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ வந்து குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி ஒரு 6-7 விசில் போட்டு எடுத்துப்போம். இப்போ வந்து 6 விசில் வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பீஃப் வந்து நல்லாவே வந்து வெந்துட்டு இது வந்து ஓரமாக இருக்கட்டும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிருவோம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு க்ளீனான கடாயை வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துப்போம். சூடாயிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி ஃப்ரைட் ஆனியன்ஸ் மாதிரி நல்லா வதக்கி எடுத்துப்போம். நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு, ரொம்ப கரிஞ்சிடவும் கூடாது. நம்ம நிறைய எண்ணெய் சேர்த்து டீப் ஃப்ரை தான் பண்ணணும்னு இல்லை. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டால் நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக வந்து கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி ஃப்ரைட் ஆனியன் சேர்த்து செய்யும் போது கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம். நல்லா வதக்கி விட்டுப்போம். ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். நல்லா வந்து வெங்காயம் வதங்கி இந்த அளவுக்கு வந்து கலர் வந்து மாறிடுக்கு. ரொம்ப வந்து கரிஞ்சிடவும் கூடாது, டேஸ்ட் வந்து மாறிடும். இந்த அளவுக்கு இருந்தால் வந்து சூப்பராக இருக்கும், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ வந்து இது வந்து எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப வந்து கரிஞ்சிடக்கூடாது. எல்லாத்தையுமே எடுத்து வச்சு இது ஓரமாக இருக்கட்டும், அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 2 ஏலக்காய், 1-3 துண்டு பட்டை, கொஞ்சமாக அன்னாசிப்பூ, கொஞ்சமாக ஜாதிபத்ரி, 1 துண்டு பிரியாணியிலே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுப்போம். பொரிஞ்சு வரட்டும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நல்லா வந்து கரிஞ்சிரும். அப்புறம் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு, நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துப்போம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள். மசாலா பொருட்கள் சேர்க்கும் போது கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து மசாலா வந்து கரிஞ்சிரும். அரை ஸ்பூன் சீரகத்தூள், கால் ஸ்பூன் மிளகுத்தூள், 3/4 ஸ்பூன் வத்தல்தூள். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் வேறு சேர்த்துருக்குறோம். அரை ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 3/4 ஸ்பூன் மட்டன் மசாலா. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுப்போம். அந்த எண்ணெயிலேயே மசாலா பொருட்கள் பச்சை வாசனை எல்லாமே போகட்டும். ஸ்டவ் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம டேரெக்டாக அந்த எண்ணெயில் வந்து மசாலா வதக்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா வாசமாக வந்திருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதில் இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துப்போம். நம்ம ஏற்கனவே பீஃப் வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். வதக்கும் போது சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை வாசனை பொருள் அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பச்சை வாசனை பொருள் அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கு இந்த பீஃபை வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்க தேவையில்லை, அந்த பீஃப் மட்டும் வந்து சேர்த்துப்போம். தண்ணி வந்து ரெண்டாவது சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பீஃப் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அந்த மசாலா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே அந்த பீஃபோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுப்போம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா பீஃபோடையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கோட் ஆகியிருக்கு. இப்படியே சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும். இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுடுவோம். அந்த பீஃபில் மசாலா எல்லாமே வந்து இறங்கட்டும். இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் நல்லாவே வந்து ஆறிடுச்சு, நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்குது. சவுண்டு பார்த்தாலே தெரியும், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துப்போம்.
இதை சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்து வந்துட்டேன். தண்ணி எதுவுமே சேர்க்கல, இந்தளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப வந்து ஃபைன் பேஸ்ட்டு அரைக்க தேவையில்லை. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மசாலாவோடைய பீஃப் நல்லா வந்து அப்சர்வ் ஆயிருக்கு. இந்த பீஃப்பில் அந்த மசாலா எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்க இந்த ஃப்ரைட் ஆனியன் பேஸ்ட்டை வந்து இது கூடவே சேர்த்துப்போம். அந்த ஃப்ரைட் ஆனியன் பேஸ்ட்டு சேர்க்கும் போது ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும். நான் வந்து கொஞ்சமாக பீஃப் செய்கிறனால கொஞ்சமாக தான் வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் பீஃபோட அளவுகளை பொறுத்து ஃப்ரைட் ஆனியன் அளவுகளையும் கூட்டிக்கோங்க. நான் 1/4 கிலோ தான் எடுத்துருக்கிறனால ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்துருக்கிறேன். சேர்த்தாச்சு. பெரிய தக்காளி வந்து நல்லா அரைச்சி வந்து வச்சுருக்கிறேன், அது இது கூடவே சேர்த்துப்போம். நம்ம இந்த மாதிரி வந்து தக்காளி அரைச்சி சேர்க்கும் போது கிரேவி வந்து நல்லாயிருக்கும். இப்போ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் அப்புறம் தக்காளி எல்லாமே அந்த பீஃபோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுப்போம். நீங்கள் வதக்கும் போது அவ்வளோ வாசம் நல்லா டெம்டிங்காக வந்திருக்கும். நல்லா வந்து வதக்கியாச்சு. ஒரு 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறேன், அதை இது கூடவே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும், வாசமும் சூப்பராக இருக்கும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம கறி வேக வைக்கும் போது உள்ள தண்ணியை வந்து இதை சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துப்போம். கம்மியாக இந்த ஸ்டேஜில் இருந்து சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக வந்துருக்கு. இப்போ ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து கொதிச்சு வத்தி வந்திருக்கு, எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்மளோட பீஃப் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ அதில் கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து தூவிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்டியான பீஃப் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பீஃப் கிரேவி இட்லி தோசை சாதம் சப்பாத்தி நான் பரோட்டா பிரியாணி நேசூர் எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பர் காம்பினேஷனாக வந்துருக்கும். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இருக்கணும் பீஃப் ரெசிபிஸ் நிறைய வந்து போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.